எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது வாக்கு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு, நான் சொன்னால் அது பழிச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாக்கு சித்தி உண்மையா? ஒரு பக்கம் உண்மை தான். அந்த வாக்கு சித்தியை எப்படி நம்ம பெறுறது, உண்மையாக பெறுறது, ரிசீவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, எனக்கு ஒரு நண்பர் வந்து இந்த கேள்வியை கேட்டார். நான் வந்து ஒரு ஜோசியரை பார்க்க போனேன். ஜோசியர் என்ன சொன்னார், ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிட்டு, நீ இதை பண்ணு, கண்டிப்பாக அது உனக்கு ஓகே ஆகும். உடனே அவர் என்ன கேட்டாரா, அது எப்படி ஓகே ஆகும், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சொன்னால் வாக்கு சித்தி, நான் சொன்னால் உடனே அது நடந்துடும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் ஒரு கேள்வி என்ன, அவர் சொன்ன உடனே நடக்குது ஓகே, ஆனால் அதுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த டூலை யூஸ் பண்ணுறாருல, ஜோசியம் என்ற ஒரு டூல், தசாபுத்தியும் பல நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அதுலேயும் சில ஒரு சில உண்மைகள் இருக்குது. அதனால் அவர் சொன்னது ஜோசிய, அவர் எல்லாரும் வழக்கு சொல்ல சொல்கிறது என்னென்னா, வாக்கு சித்தி என்கிட்ட இருக்குப்பா, நான் வந்து கருணாக்கு உள்ளவன், நான் சொன்னால் பழிக்கும், கருணாக்கு இருந்தாலும் சரி, நாக்கு பூரா கரு 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 கருப்பாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பழிக்காது. அதெல்லாம் சுத்த போய் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, வாக்கு சித்தினால் எனக்கு இது ஏற்படுது, நாக்கில் மச்சம் இருக்கிறதுனால நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது, கையில் நிறையா மச்சம் இருந்தால் போட்டு அடிப்பாங்களா, இல்லை கையில் நிறையா மச்சம் இருந்தால் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறிடுமா, அந்த மாதிரி இருக்கா, ஏதாவது எதுவும் இல்லை. ஸோ வாக்கு சித்தி என்பது ஜோசியத்திலேயோ நாடி ஜோதியில் இருக்கிறத கூட சொல்லுவாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறது நடக்கும் போங்க, நான் வாக்கு சித்திக்காரன், நான் என்கிட்ட வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறதுனால அவங்க வாக்கு சித்தி உள்ளவர்களா? ஸோ வாக்கு சித்தியை வந்து யூஸ் பண்ணுறது சூப்பரான ஒரு விஷயந்தான், ஆனால் அதுக்கு எந்த டூலுமே தேவையில்லை, சொன்னால் நடக்கும் அவ்வளோதான், அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு அது தானாகவே தெரிய வரும், தானாகவே நடக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் கூட வந்து நம்ம சொல்லுவாங்க, வாக்கு எனக்கு வாக்கு சித்தி இருக்குப்பா, நான் சொன்னால் நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அது ஏன் நடக்குது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு விஷயந்தான், அது அது கணிக்கிறது தான் இங்கே டூலு. ஸோ அதுக்கு ஃபார்முலா, அது வந்து அஸ்ட்ராலஜியில் இருக்கிற ஒரு ஃபார்முலா, அதனால் நடக்குது. அது உங்களுக்கும் வாக்கு சித்திக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபார்முலாவில் இருக்கிறதுனால, தியரியில் இருக்கிற அந்த ஃபார்முலானால அந்த விஷயம் நடக்குது, அது அவங்களுக்கு தெரியுது, அவங்க படிச்சிருக்காங்க, அதை பற்றி புரியுது, டெக்னிக்கலான ஒர்க்குனால நடக்குது. சரி ஓகே, அந்த வாக்கு சித்தி வரணும், வாக்கு சித்தினா அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்குள்ள மனநிலை அந்த ஓட்டத்தை ஓட வச்சு இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்க போது நீங்கள் போங்க அப்படின்னு தைரியமாக சொல்லி அனுப்போம், அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயினாக காரணம் வாக்கு சித்தி, இதுதான் வாக்கு சித்தி. ஸோ இந்த வாக்கு சித்தியில் அகங்காரமோ எந்த செயலும் எதுவுமே இருக்காது, இது ஒன்றே, இது ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. சரி, இந்த வாக்கு சித்தியை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுங்களா, இந்த வாக்கு சித்தி உடையவர் யார் அப்படின்னு நான் யாருன்னு சொல்கிறேன், ரொம்ப 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 அதிகமான மௌனத்தில் யார் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறீங்களோ அவங்க வாக்கு சித்தியை வந்து அதிகப்படுத்தலாம். சரி, வாக்கு சித்தியை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன், ஒவ்வொரு பௌர்ணமி அன்றி, அந்த நாள் ஒவ்வொரு பௌர்ணமி வருகிற நாள் அன்னைக்கும், அதுலேருந்து ஒரு வார கணக்கில், ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், அதாவது எப்படி உண்மைதான் அதை சொல்லி ஆகணும், அப்படி இல்லை எனக்கு வாக்கு சித்தி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த முழு நிலவு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு, அந்த பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதத்தில் எப்போவுமே யாரிடத்திலும் முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், மொபைலை முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, காலையில் எழுந்து வந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் தூங்கிடணும், மறுநாள் தான் அதோட, அது வரைக்கும் யாரோட பேசக்கூடாது, முக்கியமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசக்கூடாது, மனசுக்குள்ளே எதையுமே யோசிக்கக்கூடாது, நீ வெளியே போவா உட்காரு, வேலைகள் எந்த வேலைகளும் செய்யாமல் ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து அஞ்சு வருட பௌர்ணமி, அஞ்சு வருஷ கால பௌர்ணமிகள் அல்லது ஒரு வருட கால பௌர்ணமிகள், இது வந்து மேக்ஸிமம், ஏன் அஞ்சு வருஷம்னா மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அது நடந்துடும், அது முடியாத பட்சம் சில பேருக்கு ஒன் இயர்லேயே கூட அந்த சித்தி அவங்களுக்கு தானாக வந்துடும்,
சில பேர் அஞ்சு வரு சில பேர்லாம் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அஞ்சு வருட காலம் யாரிடத்திலும் பேசாமல் மௌனமாக வாழ்ந்து, மௌனமாக அந்த மௌனத்திலே ஊன், ஆனால் மௌனம் என்பது சாதாரண மௌனம் இல்லை, எல்லாம் கையாட்டி பேசி நிற்பாங்க திடீர் திடீர்னு நல்லா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, மௌனத்திலே அப்படியே வெறும் மௌனம், அந்த மௌனத்திலே அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வாக்கு சித்தி என்ற ஒரு விஷயம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் சொல்கிறேன், அதாவது குடும்பத்தில் வாழ்கிறோம், நமக்கு ஒரு அந்த அது வரணும் வந்தால் வாக்கு சித்தியாக நம்ம சொன்னால் நடக்கும், அது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் அது இதுக்காக தான் நம்ம எல்லாமே இன்கம் எல்லாமே இது வழியாக தான், இது நேச்சுரலாக ஈஸியாக வர வைக்கிறதுக்கு என்னென்னா ஒவ்வொரு மாதம் மாதம் ஒரு வருஷ காலம் 12 நாள் தொடர்ந்து ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மௌன விரதத்தில் இருங்க, மௌனம் சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் டீ குடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள், அதை பற்றி தான் பிரச்சனை கிடையாது, ஆனால் டிவி பார்க்கக்கூடாது, உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த செயல்களும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, எதையும் யோசிக்காமல் புது விஷயத்தை கண்டுபிடிக்காமல் எப்பவுமே அமைதியாக இருக்கும்போது தான் புது புது விஷயங்கள்லாம் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாலே போதும், பேசக்கூடாது, மௌன விரதம், அதுவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மௌன விரதத்தில் இருந்து இருக்கணும், மெயினாக வெளில பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அமைதியாக உட்காந்துடலாம், ஆனால் மனசுக்குள்ளேயே பேசி நிற்போங்க நிறையா, அதை நிறுத்தணும் மெயினாக, நம்ம வந்து ஒரு வருட காலம் அதாவது ரொம்ப பயிற்சி அதிகமாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், ஒரு சிலருக்கு ஒரு வருட காலத்திலே சித்தியாயிடும், ஒரு சிலருக்கு 5 வருட காலம் ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாதத்தில் கூட சித்தியாயிடும், அது அவங்களுடைய உடல் பலத்தையும் அந்த டெடிக்கேஷனை பொறுத்து தான் அது அமையும், அதனால தான் 5 வருஷம் சொல்கிறேன், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷ காலத்துக்கு பேசாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒரு சாமியார் ஒருத்தர், ஆக்சுவலி சாமியாரில் அவர் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணவர் தான், ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவர், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சு, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவொடனே அவருக்கு மனசு தோன்றுச்சு பேசாமல் இருந்தால் நல்லது பேசாமல் இருப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் பேசாமல் வந்துட்டார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சு அவருக்கு பேச்சையும் மறந்துட்டார், அதுக்கப்புறம் எல்லோரும் அவர் மௌன சாமியார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு என்னாச்சு அவர் உண்மையாக யார்கிட்ட என்ன, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பேசுகிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு பொறுமையாக அந்த குரலை எழுப்பி வெளியே வர்றதுக்கு, அந்த பேச்சை வர வச்சு பேசவுன்னே அவர் சொல்கிறது 100% நடந்துச்சு, எப்போ சொன்னாலும் நடக்குது, நான் வந்து கண் கூட பார்த்த ஒரு அனுபவம் அது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிற நேரத்தில் மௌனத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதத்தில் இருங்க, வாக்கு சித்தி கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு வாக்கு சித்தி இருக்குவே அப்படின்னு இருக்கவங்க மௌனத்தில் இருக்கிறவனுடைய அவனுடைய செயல்பாடு ஒழுக்கம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக மாற ஆரம்பிக்கும், தானாகவே மாறும், இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அது நடந்தே தீரும், இன்னொரு விஷயம் அவங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வரும், அதனால தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க கூட, அது மாதிரி அந்த சித்தி தானாக அமையிறதுக்கு இதுதான் வழி. ஸோ இதை எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாக்கு சித்தி கிடைக்கும். ஸோ வாக்கு சித்திக்கு எந்த டூலும் தேவையில்லை, ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே பேசி வரும், அப்படியே சொல்லவும், அப்படியே செயல்படும், ஸோ 100% இது செயல்படும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், மறக்காமல் பௌர்ணமி அன்னைக்கு அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்க போக போக நிறைய மாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும், நினைச்ச விஷயங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும், மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நடக்கும், அந்த நாள் பௌர்ணமி அன்னைக்கு இருக்குது, கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள், நன்றி, அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூட, தேங்க்யூ வெரி மச்.